அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் பாவத்தை பத்தி. பத்தாம் பாவம் அப்படின்னாக்கா அதாவது ஆர்வ கோளாறு. இவங்கள பேச வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் கூப்பிடுறதுக்கு முன்ன ஓடி வந்து பேசிடுறாங்க. அதுக்காகவே ஒரு கைத்தட்டு தட்டிருங்க. பவானி மேடம் 2 நிமிஷம் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்தாம் பாவம் அப்படின்னாக்கா ஒரு அந்தஸ்து அதிகாரம் இருக்கும். அதாவது லக்னத்தை விட உச்சியான பாவம் எதுக்கா பத்தாம் பாவம். இன்னைக்கு பாருங்க, ரெண்டு பேருக்கு தான் கிரீடம் போட்டிருக்காங்க, மற்றவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய கௌரவத்தினால, பத்தாம் பாவம் கௌரவத்தினால அவங்க நம்மளுக்கு தலையிட்டதால தலையில கிரீடம் வச்சோம். எல்லா தொழிலும் பத்தாம் பாவம் தான் வரும். பத்தாம் பாவம் 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது, 5-9 தொடர்பு கொள்ளக்கூடாது. நம்ம ஜோசியர்களுக்கு மிக முக்கியமான பாவம். ஏன்னா வர கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு என்ன வேலை, சொந்த தொழில் பண்ணலாமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ஃபாரின் போவேனா, ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. அதனால நம்ம தொழிலை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வைக்கணும். அதிகாரமான பாவம் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மாமியார் அப்படிங்கிற காரகம் பத்தாம் பாவத்துல தான் வருது. அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்துல பொண்ணை பெற்ற அம்மா மாமியாரும் அதிகாரம் பண்றாங்க, பிள்ளை பெற்ற மாமியாரும் அதிகாரம் பண்றாங்க. தொடை தொடை அப்படிங்கிறது லட்சுமிகரமான அம்சம். இப்ப நம்ம கடனுக்கெல்லாம் என்ன பண்றோம், லட்சுமி நரசிம்ம சுவாமியை தான் வணங்கு அப்படின்னு நம்ம பண்ணோம். இதுல ஒரே ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னாக்கா திருப்தி இல்லாத பாவம். 15 பாவத்துக்கு 10 பாவம் திருப்தி, சதா ஓட்டம், சதா திருப்தி இல்லை. அந்த மாதிரி 2 நிமிடத்துடன் முடித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.